ஹலோ குக்கீஸ், ரீசெண்டாக கம்யூனிட்டி டேபில் உங்ககிட்ட ஒரு சைனீஸ் அனிமே கால்ட் ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளஸ்ஸிங் நம்ம அப்லோட் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதில் 89% பீப்புள் எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த அனிமேக்கு முன்னாடி நான் எந்த ஒரு சைனீஸ் அனிமேவும் பார்த்ததே கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சைனீஸ் அனிமே. அண்ட் இது ஒரு டான்மே நாவலை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு அனிமே. ஸோ உங்களுக்கு பிஎல் கண்டென்ட்லாம் பிடிக்காது அப்படின்னா டெஃபினெட்லி இந்த அனிமேவை வாட்ச் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம், பிகாஸ் ஃபுல் ஃபைட்டிங் அண்ட் மிஸ்ட்ரி அண்ட் அழகான இந்த அஸ்தெட்டிக், வாவ், அனிமேஷன் வேற லெவல் பண்ணிட்டாங்க. பர்சனலா எனக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருந்தது கைஸ், அதனாலதான் உங்ககிட்ட இதை பாப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ நீங்க தம்ப்நெயில பாத்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோல நம்ம ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளஸ்ஸிங்கோட ஃபுல் ரிவ்யூவை தாங்க பார்க்க போறோம். அண்ட் நோ ஸ்பாய்லர்ஸ். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. Guys, welcome to Anime Zombies Tamil. For you, I'll become invincible. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஷீலியன் அப்படின்ற ஒரு கிரவுன் பிரின்ஸ் ஷென்லா அப்படின்ற கிங்டத்தை நல்லபடியா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஷீலியனை அந்த கிங்டத்துல இருக்க மொத்த சிட்டிசன்ஸுமே வர்ணிச்சாங்க, அவங்க மேல அன்பு செலுத்தினாங்க, ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அதனால அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் ஷீலியனை டார்லிங் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னே சொல்லுவாங்க. பட் துரதிருஷ்டவசமா இவங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஹெவனுக்கு போயிட்டாங்க, அதாவது ஹி டைட். சோ இப்போ 800 வருஷத்துக்கு அப்புறமா ஷீலியன் மூணாவது முறையா ஹெவனுக்கு அசன்ட் ஆகியிருக்காங்க. ஆனா இவங்க பெரிய மாசான ஒரு கேரக்டரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெவன் ரெல்ம்ல ஒருத்தன் கூட இவனை மதிக்கவே மாட்டாங்க. ஹெவன் மட்டும் இல்ல, மொத்தம் மூணு ரெல்ம்ஸ், அதாவது ஹெவன், மார்டல் அண்ட் கோஸ்ட், இந்த மூணு ரெல்ம்லயுமே ஷீலியன் ஒரு லாஃபிங் ஸ்டாக். இவனை பார்த்தாலே எல்லாருமே இந்த காம்பி பீசா அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரியான ஒரு பையனா இருக்காங்க. ஆனா இவன் ரொம்பவே நல்ல பையனா இருந்திருக்கான். அதனாலதான் அவன் ரெண்டு முறை ஆல்ரெடி காடா ஆனாலும் திருப்பி அசன்ட் பண்ணி மார்டல் ரெல்ம்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா என்னதான் இவன் தோத்து போயிருந்தாலும் மூணாவது முறையும் திருப்பி இவன் அசன்ட் ஆகியிருக்கான். சோ கண்டிப்பா இவன் பண்ண டேமேஜ்க்கு இவன் ரீபே பண்ணியே ஆகணும். அதுக்காக இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் தராங்க, அது என்னன்னா கோஸ்ட் பிரைட் க்ரூம் அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸ இவன் தீர்த்து வைக்கணுங்க. ஏன்னா மார்டல் ரெம்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. சோ இவன் ஒரு காட் அப்படின்றதுனால அங்க போய் இந்த பர்டிகுலர் பிரச்சனைய அவன் சால்வ் பண்றதுக்காக மார்டல் ரெல்ம்க்கு அனுப்புறாங்க. அண்ட் அங்கதான் இந்த காட் ஒரு மிஸ்டீரியஸான டீமனை மீட் பண்றாங்க. இந்த டீமன் தான் கோஸ்ட் ரெல்ம ரூல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹெவன்ஸ்க்கு ஒரு டெரிஃபையிங்கான வில்லனாவும் இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ஷிலியனுக்கு தெரியவே தெரியாது. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு மிஸ்டீரியஸான பையனா மட்டும்தான் இருக்கான். ஆனா போக போக தான் நிறைய விஷயங்கள் இவனுக்கு தெரிய வருது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த மிஸ்டீரியஸான டீமனோட நேம் தான் வாஷங். இவன் என்னதான் நம்ம ஹீரோ ஷீலியனுக்கு இந்த டீமனை பத்தி தெரியல அப்படின்னாலும் ஹுவாஷங்குக்கு இவனை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. பட் இவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட் என்னதுன்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் ஹீரோக்குமே அது தெரியாது. பட் இது மட்டும் இங்க ஸ்டோரி இல்லைங்க. இவன் ஒரு காட் அண்ட் அவன் ஒரு டீமனா இருந்தாலும் இங்க நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிஸ்டரிஸ் எல்லாத்தையுமே ஒரு காடா இவன் சால்வ் பண்ணா மட்டும்தான் இவனை ஒரு காடா ஹெவன் அஃபிஷியல்ஸ் ஏத்துப்பாங்க. அப்படி இல்லனா இவனை திருப்பி மார்டல் ரெம்ல வாழ விட்டா அங்கே சாவிடான்னு விட்டுருவாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஷீலியனால ஒரு ப்ராப்பரான காடா இருக்க முடியுமா, இல்ல அவன் திருப்பி டிசென்ட் ஆகிதான் போக போறானா? எனக்கு பர்சனலா ஷீலியன் அண்ட் ஹாஷங் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதுல அவங்க மிஸ்டரிஸ சால்வ் பண்ற விஷயமும் சரி, ஹாஷங்கோட பவர்ஸும் சரி வேற லெவல் அட்டகாசமா இருக்கும். இதுல வர ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் கூட சூப்பராவே இருக்குங்க. இந்த அனிமேவை ஒரு பிகினரா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சுத்தமாவே புரியாது. ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் ஃபியூ எபிசோட்ஸ் போக போக அவங்க எதை பத்தி எல்லாம் பேசுறாங்கன்றது நமக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருங்க. அண்ட் நான் 4 எபிசோட் 1 எபிசோட் 11 வரைக்குமே டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் சீசன் 1. அண்ட் சீசன் 2 மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்கு, அதையுமே அப்லோட் பண்ணிடுவோம். சோ அப்படி இருக்கும்போது என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த சைனீஸ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்றேன் கைஸ். கண்டிப்பா ஸ்டார்டிங் ஃபியூ எபிசோட்ஸ் போக போக உங்க எல்லாருக்குமே இந்த அனிமே பிடிக்கும்ட்டு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.